விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் முறைகேடுகள் குறித்து புகார் அளித்த சமூக ஆர்வலர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஏதாநெமிலி கிராமத்தைச் சேர்ந்த திமுகவைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் கடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலின் போது தலைவர் பதவியை ஏலம் எடுக்க முற்பட்டுள்ளார். இதுகுறித்து அதே பகுதியைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் என்பவர் முறைகேடுகள் குறித்து கேள்வி எழுப்பி அதிகாரிகளுக்கு புகார் அனுப்பி வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவரும் மாவட்ட பிரதிநிதியுமான ரவிச்சந்திரன் தனது ஆதரவாளர்களுடன் சென்று நவநீத கிருஷ்ணனை தாக்கியுள்ளார். தலையில் பலத்த காயமடைந்த நவநீத கிருஷ்ணன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஏற்கனவே திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மீது புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் மிரட்டியதாகவும் விடியா ஆட்சியில் நடைபெறும் அராஜகத்தால் பொதுமக்கள் வேதனை அடைந்துள்ளனா்.